ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ பிரியாணி தான் எப்படி செய்து பார்க்க போகிறோம். என்னடா வாழைப்பூவில் பிரியாணின்னு யோசிக்காதீங்க, வாழைப்பூவில் பிரியாணி பண்ணால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சுட்டேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ச்சி ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு, இது நல்லா பொறிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொறிஞ்சு வந்துச்சு, ஒரு 2 வெங்காயம் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டாச்சு, இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 2 தக்காளி நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா கிரிக்கிரி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் நல்லா போகணும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு, அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். இப்போ தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் ஊற்றியாச்சு, இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நான் வாழைப்பூ அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த வாழைப்பூவையும் போட்டுக்கிறேன். வாழைப்பூவை போட்டாச்சு, இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இந்த வாழைப்பூவை. வாழைப்பூவை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. நான் வந்து இது சாப்பாடு அரிசியில் இந்த பிரியாணி பண்ண போகிறேன். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அரிசி நல்லா ஊற வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ அரிசியை போட்டுக்கலாம் குக்கரில். இப்போ குக்கரில் அரிசியை போட்டாச்சு. நான் இந்த கிளாஸில் தான் வந்து அரிசி அளந்து எடுத்திருக்கேன். எதில் அரிசியை நம்ம அளந்து எடுக்கிறோமோ அதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு 2 கப்பு. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ அரிசி எல்லாத்தையுமே எல்லாம் நல்லா கலரி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டாச்சு. இது கரெக்டாக ஒரு 2 விசில் வச்சாலே நமக்கு அந்த ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் அந்த குக்கர் மூடி எடுத்துடுறேன் பாருங்கள். இப்போ மூடி எடுத்துகிட்டு அந்த ரைஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்மளோட வாழைப்பூ பிரியாணி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் நல்லா கலரி விட்டுக்கிறேன். அந்த ரைஸை நல்லா உங்களுக்கு நான் எடுத்து கூட காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா அந்த ரைஸ்லாம் எதுவுமே உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட வாழைப்பூ பிரியாணி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி வாழைப்பூ இருந்தால் அது இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஸோ இதே மாதிரி சேமத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.